ॐ श्री महापेरियवाशरणम्। ॐ महापेरियवापादमे तुणै। ॐ महापेरियवापादमे गति गति। ரத்னக்கம்பளத்தை விரிந்து நடந்து செல்லும் நம்மை பக்தர்களாக செய்து பயனளிக்கவே மகா பெரியவாளின் பாதையில் நாம் செல்ல சரணாலய குரு அவர்கள் தம் வாக்கை பதிவு செய்து வழிவகுத்தாரே। சரணாலய குருவே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். மகாபெரியவாளின் பாதையிலே பதிவு 71 கலியுகத்தின் கல்யாண குணங்கள். கல்யாண குணம் ஜீவ காருண்யம். இந்த பதிவில் நமக்கு மகாபெரியவா வெளிப்படுத்திய காருண்ய குணமான ஜீவ காருண்ய கல்யாண குணத்தை 2 சம்பவங்கள் மூலம் சமர்ப்பிக்க இருக்கிறேன். வாருங்கள், உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறேன். முதல் நிகழ்வு. ஜீவன் என்ற வார்த்தை இந்த பூலோகத்தில் வாழும் அத்தனை உயிரினங்களுக்கும் பொருந்தும். மனிதனில் இருந்து புழு பூச்சி விலங்குகள் வரை எல்லாமே இறைவனின் படைப்பில் உயிரினங்கள் தான். இந்த பூலோகம் என்னும் கிரகத்தை அத்தனை ஜீவராசிகளும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இறைவனின் படைப்பில் மிகவும் உயர்ந்த படைப்பு மனிதன். மனிதனுக்கு காருண்யம் என்ற கல்யாண குணத்தை இயற்கையிலேயே இறைவன் கொடுத்துள்ளான். இறைவன் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், மனிதன் நிச்சயம் இந்த கல்யாண குணத்தை வெளிப்படுத்துவான் என்று. படைத்தவுடன் இறைவன் வேலை முடிந்துவிட்டது, தன்னுடைய வேலையை இனி மனிதர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அவன் விட்ட நிம்மதி பெருமூச்சு சென்ற யுகமான துவாபர யுகம் வரை ஓரளவு நீடித்தது. கடைசி யுகமான கலியுகம் வந்தது, அத்தனையும் காற்றில் பறந்து போனது. மனிதனுக்கு மனிதனே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தான். தனக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டதென்றும் தனக்கு எல்லாமே சாஸ்வதம் என்றும் உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கிறான். மனிதன்தான் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் வாழ்க்கை என்று செயல்படத் தொடங்கினான். தான் நினைத்ததை அடைவதற்கு என்ன செய்யவும் துணிந்தான். மனிதனை மனிதன் அழிக்கத் தொடங்கினான். எல்லாமே தனக்கு பிறகுதான் என்று செயல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீதி, நியாயம், நேர்மை எல்லாமே காற்றில் பறக்கின்றன. குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உயிரை கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிறார்கள். ஒரு ஆளாக மாற்றி சமுதாயத்தில் வாழ வைக்கிறார்கள். தான் வாழ ஆரம்பித்த பிறகு பெற்றவர்களை காற்றில் பறக்க விடுகிறான். பெற்ற தாயே ஒரு கவளம் சோற்றுக்கு ஏங்குகிறாள் என்றால் என்ன அர்த்தம்? காருண்யம் காணாமல் போய்விட்டதே. ஜீவ காருண்யம் என்ற கல்யாண குணத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய அறிமுகம் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? இந்த மாதிரி ஒரு முன்னுரையை எழுதி உண்மை நிலவரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால் இந்த பதிவில் ஜீவனும் இருக்காது, காருண்யமும் அற்றுப்போகும். இந்த இயந்திர கதியில் வாழும் வாழ்க்கையில் மனிதனுக்கு மற்ற உயிரினங்களை பற்றி கவலைப்பட ஏது நேரம்? பார்க்கும் அத்தனை உயிரினங்களையும் கொன்று தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டு இருக்கிறான். ஊர்வன பரப்பன என்று எல்லாவற்றையும் அடித்து சாப்பிடுகிறான். மனிதனுக்கு ஞானம் இருக்கிறது, ஞானம் இல்லாத மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? பாவம், இறைவனிடம் சென்று முறையிட முடியுமா? மனிதனிடம் மண்டியிட்டு முறையிட்டால் கொன்று விடுகிறான். எல்லாமே எல்லை மீறி போகும் பொழுது இறைவன் என்ன செய்வான்? இயற்கை என்ன செய்ய முடியும்? பஞ்ச பூதங்களும் செய்வதறியாது விழிப்புதுங்கி நிற்கின்றன. மனிதன் எல்லை மீறி போய்விட்டான். இன்று கண்ணுக்கு தெரியாத கிருமி ஒன்று மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களையும் இப்பொழுது சுதந்திரமாக வாழும் நிலைமையை ஏற்படுத்திவிட்டது. இறைவன் கோவிலுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். நாம் யாரிடம் சென்று முறையிடப் போகிறோம்? நான் இங்கு எல்லோரையும் சாடவில்லை. இந்த இணையதளத்தின் உறவுகள் மட்டுமல்ல, இன்னும் வெளி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் நல்ல ஜீவன்கள். நீங்கள் அனைவருமே கண்ணுக்கு தெரிந்த புனித ஆத்மாக்கள். இன்னும் கண்ணுக்கு தெரியாத மனித பிறவிகள் எவ்வளவோ பேர் இருக்கின்றனர். தாய் தந்தையரை பட்டினியால் வாடவிட்டு தானும் தன் மனைவி குழந்தைகளுடன் வயிற்றை நிரப்பிக் கொண்டு வாழும் ஜென்மங்கள் எத்தனை பேர்!
உங்கள் பெற்றோர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று நீங்கள் சொன்னாலும் அவர்கள் உங்களை பெற்றவர்கள். பெற்றோர் குழந்தைகள் உறவை நீங்களோ உங்கள் பெற்றோர்களோ இறைவனிடம் வேண்டி பெற்றது இல்லை. உங்கள் கர்மாவுக்கு தகுந்தாற்போல் இறைவன் ஒரு உறவை கொடுத்து வாழ்ந்துவிட்டு வா என்று இந்த பூலோகத்திற்கு அனுப்புகிறான். எவ்வளவோ பெற்றோர்கள் குழந்தைகளை தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் என்பதையே மறந்து விடுகிறீர்கள். இருவருமே ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்கள் கர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் இறைவன் ஒரு உறவை கொடுத்து வாழ்ந்துவிட்டு வா என்று அனுப்புகிறான். இறைவன் கொடுத்த உறவு என்பதற்காக உங்களை கொண்டாடச் சொல்லவில்லை. கிடைத்த உறவை கேலி கூத்தாக்காமல் வாழ்ந்துவிட்டு சென்றோமானால் அடுத்த பிறவியில் இன்னும் ஒரு நல்ல மேம்பட்ட உறவை இறைவன் உங்களுக்கு தருவான். உறவுகள் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஏற்று வாழ்ந்தோமானால் கர்மாக்கள் கழியும். அன்றில் இருந்து இன்று வரை மனிதன் மட்டும்தான் மாறிவிட்டான். நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று இவைகள் எதுவுமே மாறவில்லை. விலங்குகள் அன்றிலிருந்து இன்று வரை என்ன சுபாவத்தோடு படைக்கப்பட்டதோ அதே சுபாவத்துடன் தான் இந்த நொடி வரை வாழ்ந்து வருகின்றன. ஞானமற்ற அசித்துக்கள் எல்லாம் சித்துக்களாக மாறிவிட்டன. ஞானமுள்ள மனிதன் அசித்தாக மாறிவிட்டான். ஞானம் பெற்றவர்களை சித்துக்கள் என்றும் ஞானம் மற்றவைகளை அசித்துக்கள் என்றும் ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு புரிகிறதா? ஜீவ காருண்யம் என்ற வார்த்தையின் ஆழமும் அடிநாதமும். ஒரு ஜீவனுக்கு காருண்யம் வேண்டும். காருண்யம் என்னும் வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாட வேண்டியவன் மனிதன் மட்டுமே. ஆனால் தனக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் மனிதன் வாழக்கூடாது. மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை காருண்யத்தை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்து வாழ வேண்டும். இவைகளை சொல்வது மட்டுமல்ல, போதிப்பதோடு நிற்காமல் போதித்தபடி வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றவர் நம்முடைய காருண்ய தெய்வம் மகா பெரியவா. காஞ்சி ஸ்ரீமட்டத்தில் வழக்கமாக பக்தர்கள் தரிசனம் கண்ட பிறகு மகா பெரியவா தன்னுடைய உணவை உண்ணுவார். ஒரு நாள் வழக்கமான சாப்பாடு பந்தி முடிந்தவுடன் எச்சில் இலைகளை வாசலில் கொண்டு போட்டு விட்டார்கள். மகா பெரியவா பிக்ஷை பண்ண வேண்டிய இலையில் கைப்பிடி அளவு நேந்திரம் பழ மாவு, கொஞ்சம் பொறி இவற்றை வைத்து மகா பெரியவா உணவு அருந்த வேண்டி பெரியவா முன் வைத்திருந்தார்கள். மகா பெரியவா இலையில் கை வைக்கும் பொழுது நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டது. தெருநாய்கள் தங்களுக்குள் போட்டுக்கொள்ளும் சண்டையை தவிர அந்த நாய்களை விரட்டும் மனிதர்களும் சண்டை போடும் சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நாய்கள் குறைக்கும் அபரிமிதமான சப்தத்தால் பெரியவா மிகவும் மனம் கலங்கினார். நாய்களும் நம்மை போல் ஒரு உயிர்தானே, அதற்கும் வயிறு என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு பசி வந்தால் எப்படி தாங்க மாட்டோமோ அப்படித்தானே நாயும் பசி தாங்காது. ஒரு உயிர் பசியால் வாடும் பொழுது இன்னொரு உயிர் சாப்பிடலாமா? அதுவும் நான் ஒரு சந்நியாசி, நான் சாப்பிடுவது முறையல்ல என்று முடிவுக்கு வந்து தான் சாப்பிடாமலேயே எழுந்து விட்டார். மட்டத்தின் ஸ்ரீகாரிய மனுஷால் பதைபதைத்து விட்டார்கள். மகா பெரியவாளிடம் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கெஞ்சினார்கள். ஆனால் மகா பெரியவா மற்றவர்கள் புத்தியில் உரைக்கும்படி சொல்லிவிட்டார். சொன்னது இதுதான், ஒரு உயிர் பட்டினியால் வாடும் பொழுது நான் எப்படிடா சாப்பிட முடியும், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது என்று சொல்லி அன்று முழுவதும் பட்டினியாகவே இருந்தார். இதற்கு பிறகு ஸ்ரீகாரிய மனுஷாளுக்கு எப்படி சாப்பிட தோணும், அவர்களும் பட்டினி. ஆனால் மறுநாள் மகா பெரியவா பிக்ஷை செய்யும் பொழுது எந்த நாயும் குறைக்கும் சப்தம் இல்லை. ஏன் தெரியுமா? மகா பெரியவா தான் ஒரு நாள் பட்டினி கிடந்து மற்றவர்களுக்கு புரிய வைத்து விட்டார்கள். ஆகவே மகா பெரியவா பிக்ஷைக்கு முன்பாகவே நாய்களுக்கு எல்லாம் உணவழித்து விட்டுத்தான் மகா பெரியவா பிக்ஷைக்கு உணவு பரிமாறினார்கள். இந்த நிகழ்வு நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துகின்றன. நமக்கு தெரிந்து நம் கண் எதிரில் ஒரு உயிர் பட்டினி கிடக்கும் பொழுது நாம் உணவருந்தல் ஆகாது. ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது இரண்டு விதங்களில். ஒன்று, சொல்லி புரிய வைக்கலாம், அல்லது செய்து காட்டி புரிய வைக்கலாம். சொல்லி புரிய வைத்தால் ஒரு சில நாட்கள் மட்டுமே மனதில் தங்கும், செய்து காட்டி புரிய வைத்தால் மனதில் எப்பவுமே நிற்கும். மகா பெரியவா செய்தது இரண்டாம் ரகம். பொதுநலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதையே மறந்து சுயநலத்தின் உச்சத்தில் உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். தன்னுடைய கஷ்டங்களே உலகத்தின் பிரதானம், மற்றவர்கள் கஷ்டங்கள் தனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்ற உறுதியான முடிவில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவனின் மரணத் தருவாயில்தான் இப்படி வாழ்ந்து விட்டோமே என்ற புரிதல் ஒருவனுக்கு வரும். என்ன பிரயோஜனம்? மீண்டும் அடுத்து ஒரு பிறவி காத்திருக்கிறது. மரணத்திற்கு முன்பே வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தோமானால் மனிதனும் சோபிப்பான், வாழ்க்கையும் சோபிக்கும். இறைவன் மீண்டும் நிம்மதி பெருமூச்சு விடுவான். ஜீவ காருண்யம் என்பது மேடை போட்டு பேசும் பேச்சல்ல, அன்றாடம் அனுஷ்டித்து காட்டும் நம்முடைய ஆத்ம அழகு. மகா பெரியவாளின் கல்யாண குணம், ஜீவ காருண்யம், இரண்டாவது நிகழ்வு. காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு சிறு கிராமம்.
அந்த கிராமத்தில் ஸ்ரீமடத்தின் நிலத்தில் குத்தகைக்கு விவசாயம் செய்யும் குத்தகைதாரர் ஒருமுறை குத்தகை நிலத்தில் நிலக்கடலை பயிர் செய்திருந்தார். அந்த வருடம் நிலக்கடலை விளைச்சல் அமோகம், நல்ல மகசூல், நல்ல விலை என்ற காரணத்தால் தன் வீட்டிற்கு கூட வைத்துக் கொள்ளாமல் எல்லா கடலை மூட்டைகளையும் சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்று காசாக்கி விட்டார். இந்த நல்ல செய்தியை மகா பெரிவாளிடம் சொல்லி மகிழ வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீமட்டம் வந்தார் விவசாயி. மகா பெரிவாளிடம் விஷயத்தை சொல்லி மகிழ்ந்து போனார். மகா பெரிவா எப்போ குழந்தையா மாறுவார், எப்போ சந்நியாசாக இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்தில் குத்தகை விவசாயி விளைச்சல் அமோகம் என்று சொன்ன மாத்திரத்தில் மகா பெரிவா ஒரு குழந்தை மாதிரி கேட்டார், உனக்குத்தான் நிலக்கடலை நன்னா விளைஞ்சிருக்கே, எனக்கு ஒரு பிடி கடலை தாயேன் என்று கேட்டுவிட்டார். விவசாயி மனதுக்குள் பதறிவிட்டார். வீட்டிற்கு என்று கொஞ்சம் கடலை கூட எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை, எப்படி கொடுப்பது என நினைத்து மனம் கலங்கினார். இருந்தாலும் சமாளிப்போம் என நினைத்து இதோ சில நிமிடங்களில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு கிளம்பி விட்டார். சிறிது நேரம் கழித்து ஒரு கைப்பிடி அளவு கடலையை கொண்டு வந்து மகா பெரிவா முன் ஒரு இலையில் வைத்தார். மகா பெரிவாளும் அந்த கடலையை சற்று நேரம் பார்த்துவிட்டு விவசாயியிடம் கேட்டார், இது பறித்ததா இல்லை கொறித்ததா? விவசாயி மௌனமாகவே இருந்தார். ஆனால் உள்ளூர ஒரு பதற்றம், பயம். விவசாயி மௌனத்தை கலைக்கும் பொருட்டு பெரியவா கேட்டார், சொல்லு இந்த கடலை எல்லாம் எப்படி கொண்டு வந்தே என்று வற்புறுத்தி சொல்லச் சொன்னார். விவசாயி உண்மையை சொன்னார். பெரியவா, விளைச்சலும் நன்றாயிருந்தது, விலையும் நல்ல விலை, ஆகவே வீட்டிற்கு கூட எடுத்து வைக்காமல் எல்லாவற்றையும் விற்றுவிட்டேன். பெரியவா கேட்டார், பின்ன இந்த கடலை எல்லாம் எப்படி கொண்டு வந்தே என்று. விவசாயி உண்மையை சொல்லிவிட்டார். பெரியவா, நீங்கள் கடலை கேட்பீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நீங்கள் கேட்ட பிறகு எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? ஆகவே கடலை விதைத்த நிலத்தில் எலிவலைகள் இருக்கும். அந்த எலிகள் எல்லாம் தங்களுடைய மழைக்காலத்திற்கென்று அதனுடைய உணவுகளில் ஒன்றான கடலையை சேமிக்கும். அந்த எலிவலையில் கைவிட்டு இந்த கடலையை எடுத்து வந்தேன் என்ற உண்மையை சொன்னான். விவசாயி எலிவலைக்குள் கைவிட்டு கடலையை எடுத்தார் என்று மகா பெரிவாளுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பார்கள்? இதையெல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா மகா பெரியவாளுக்கு? இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் அந்த ஈஸ்வரனுக்கு தெரியாதா என்ன? மகா பெரிவா சொன்னார், ஏண்டா எலி தங்களுக்காக சேமித்த உணவை ஒரு சன்னியாசி சாப்பிடுவதா? இது ரொம்ப தப்பு. அந்த எலிவலைக்கு என்னை கூட்டிண்டு போ என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மட்டத்து ஸ்ரீகாரிய மனுஷாலை கூப்பிட்டு கொஞ்சம் பொறி மற்றும் வெள்ளம் இதனுடன் விவசாயி கொண்டு வந்த கடலைகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். எலிவலையின் முன்னின்று தியானம் செய்தார் மகா பெரிவா. கொண்டு போன கடலை, பொறி மற்றும் வெள்ளம் எல்லாவற்றையும் எலிவலை வாயிலில் வைத்தார். சில வினாடிகளில் வலையின் உள்ளே இருந்த எலிகளெல்லாம் மகா பெரிவா காலடியில் இருந்த அந்த உணவுப் பொருட்களை தங்களை மறந்து சுவைக்க ஆரம்பித்தன. அதிர்ஷ்டக்கார எலிகள், மகா பெரிவா தரிசனமும் கிடைத்து பரிமாறப்பட்ட உணவையும் உண்டு ஜென்ம சாபல்யமும் கிடைத்தது அல்லவா? இந்த நிகழ்வு எலிகளுக்கு தாங்கள் சுமந்து கொண்டிருந்த அத்தனை பாவங்களுக்கும் ஒரு சாப விமோசனம். இனி மறுபிறப்பு என்பதில்லை. அத்தனை எலிகளும் தாங்கள் குழந்தை குட்டிகளுடன் மறுபிறப்பில்லா சாப விமோசனம் பெற்றுவிட்டன. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா நான் ஏன் அவ்வளவு பெரிய முன்னுரையை உங்களுக்கு எழுதி சமர்ப்பித்தேன் என்று? ஜீவ காருண்யம் என்பது அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய குணம். கல்யாண குணம் என்பது பிறகுதான் வெளிப்படுகிறது. இன்று நம்மிடையே அற்றுப்போன இந்த காருண்ய குணத்தை வெளிப்படுத்தி எப்படி கல்யாண குணமாக வெளிப்படுத்தி வாழ்வது என்பதை தானே வாழ்ந்து காண்பித்து ஒரு வாழும் உதாரணமாக என்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகா பெரியவா என்பதை சொல்லவும் வேண்டுமா? உடல்கள்தான் வேறு வேறு, ஆனால் உயிர்கள் ஒன்றே. சாப விமோசனம் உடல்களுக்கு அல்ல, உயிர்களுக்குத்தான். மனிதனும் எலியும் ஒன்றே. மகா பெரிவா ஜீவ காருண்யத்தின் விளக்கம். நாளை மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். என்றும் உங்கள் நலனுக்காகவே உழைக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.